அனைவருக்கும் வணக்கம். சுருதி டிவி நேரலையில் மீட்பல் கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியர் கவிஞர் குறிஞ்சி பிரபா அவர்களோடு ஒரு சிறிய சந்திப்பு. வணக்கம் குறிஞ்சி பிரபா. நீங்கள் எழுதி வெளிவந்திருக்கிற உயிர்மை பதிப்பகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கிற மீட்பல் கவிதை தொகுப்பு, இந்த கவிதை தொகுப்பு உங்களுடைய மூன்றாவது கவிதை தொகுப்பா இல்லை ரெண்டாவதா? சரியாக சொன்னால் இது வந்து ஒரு மூன்றாவது கவிதை தொகுப்பு தான். ஆனால் இதை தான் என்னோடய முதல் கவிதை தொகுப்பாக நான் நினைக்கிறேன். காரணம், நிறைய புத்தகங்கள், நிறைய எனக்கு என்னோடய முன்னோடிகளாக இருந்த நிறைய பேரை நான் வாசிச்சுட்டு அந்த சொற்களின் திரட்சியில் எழுத ஆரம்பித்தேன். அந்த உந்துதலில் எழுத ஆரம்பித்ததோட விளைவு தான் அந்த மீட்பல் தொகுப்பாக வந்து இன்றைக்கி இருக்குது. நிறைய பேர் படிச்சுட்டு நல்லாயிருக்கு அப்படின்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த அல்லது உங்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய கவிஞர்களுடைய பெயர் சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப எல்லா வகையிலுமே வந்து ஒரு வழியை சொல்கிறதா இருந்தாலும் சந்தோஷத்தை சொல்கிறதா இருந்தாலும் விஷுவல் போயட் ரொம்ப பிடிக்கும். விஷுவலாக ஏதோ காட்சிபூர்வமான கவிதைகள் எங்கே இருக்கோ அது குறிப்பாக சொல்லணும்னா வண்ணதாசன் ஐயாவோட கவிதைகள் பிடிக்கும், கலாப்ரியா ஐயாவோட கவிதைகள் பிடிக்கும், ரமேஷ் பிரதனோட கவிதைகள், இன்றைக்கி வந்து இப்போ கேள்வி எடுக்கிற அகரமுதலோட கவிதைகள் இருக்கிற வழிகள் என்னை பல இரவுகள் தூங்க விடாமல் செய்திருக்கிறது. இப்படி நான் ஆரம்பத்தில் குறைவாக இது வந்தாலும் ஒரு நல்ல படைப்புகளை தேடி கண்டடைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரியான புத்தக காட்சிகள் மூலமாக எப்பவும் ஒரு வாசகனை உணர்றதில் ஒரு பேரின்பத்தை அனுபவிக்கிறேன். சரி, உங்களுக்கு நீங்கள் நிறைய பேரை படிச்சிருக்கீங்க, வண்ணதாசன், கலாப்ரியா, ரமேஷ் பிரேதன் இப்படி நிறைய பேர்களை சொல்கிறீங்க, நான் அடங்கலாக சொல்கிறீங்க. சரி, என்ன வந்து நீங்கள் நேர்காணல் செய்கிறதுக்கான ஒரு ஆளாக வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம். வண்ணதாசனுடைய கவிதைகளில் வந்து நீங்கள் வியக்கும்படியான ஏதாவது ஒரு கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய கவிதைகளை சொல்லலாம். ஆனால் அவரோட எப்பொழுதும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கவிதை, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன், அவரோட கடிதங்களோட தொகுப்பு ஒன்று வரணும். அதில் ஒரு சின்ன வரி படித்த ஞாபகம் இருக்குது எங்கேயோ, தன் காம்பில் எந்த மாடும் பால் இருந்த முடியாது அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப பிடிக்கும். அது கவிதைகளின்னு பார்த்தாக்க, இக்கரைக்கும் அக்கறைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பது மறக்கும், இடையோடும் நதி மெல்ல சிரிக்கும் அப்படின்ற கவிதை வந்து ரொம்ப சப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உள்ளர்த்தங்கள் அதிகமாக கிளைவரையக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கும். அது மாதிரியான கவிதைகள் தான் என்ன ரொம்ப இருக்குது. அதே வகையில் பார்த்தா அந்த பிராந்தியத்திலே கலாப்ரியா ஐயா போன்றவர்கள் கவிதையும் எனக்கு அந்த மாதிரி படிமங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குது. இப்போ நவீனமாக ஸ்ரீநேசன், வெயில் அண்ணா போன்றவர்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன். நரன் அவரை வாசிக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற கவிதை சூழல். சரி குறிஞ்சி பிரபா, நீங்கள் வந்து உங்களுடைய கவிதைகளில் நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, நீங்கள் எழுதக்கூடிய காதல் கவிதைகள் அல்லது காதலுக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் பற்றிய படிமங்களை வந்து நீங்கள் வந்து பழங்கால தமிழ் இலக்கியங்கள் அல்லது சைவ இலக்கியங்களோட தொடர்புபடுத்தி வந்து சொற்களை பயன்படுத்துகிறீங்க, அது என்ன மாதிரியான புழக்கத்தில் வந்து உங்களுக்கு அந்த சைவ இலக்கியங்களோட தொடர்பு இருக்குது? குடும்பமே கொஞ்சம் வள்ளலார் சம்பந்தமான வடலூர் பக்கம்ங்கிறதுனால வள்ளலார் கோவில்களுக்கு போகிறது, அப்படி வள்ளலார் பாடல்களில் தொடங்கின ஒரு பரிச்சயம் தான் அது. சிவபுராணம் அப்படின்னு நிறைய படிக்க ஆரம்பித்ததுனால அதுக்கு மேலே ஆண்டாள் சேக்கிழார் ஆழ்வார்களை தவிர வேறு யாரும் பெருசாக லவ் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். மாணிக்க வாசகரை தவிர யார் லவ் பண்ணியிருக்க முடியும்? நுணுக்கரிய நுணுக்கேன்னு சொல்லிக் கொடுத்த மாணிக்க வாசகர் தானே நம்மளை படிக்கிறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு ஏதாவது தமிழ் கவிதைகளினுடைய இன்றைய வியப்புக்குரிய கவிஞர்கள் அல்லது அவர்களுடைய கவிதை அல்லது நீங்கள் வந்து நீங்கள் எழுதியதில் ஏதாவது ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லலாம். எனக்கு இப்போ சமீபமாக நரன் அவர்கள், ஸ்ரீநேசன் அவர்கள், வெயில், அகரமுதல் உள்ளிட்ட பல பேரோட கவிதைகள் பிடிக்கும். கவிதை சார்பான வாழ்க்கையும் வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு முன்னோடிகளாக நான் எடுத்துக்கொண்டு போய் நிறைய பேர் இருக்காங்க. மனுஷ்யபுத்திரன் ஐயா இருக்கிறாரு, அவரோட கவிதைகளை நான் நிறைய வாசிச்சிருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இளைஞர்கள் என்னென்னா, தனக்கு கீழே எழுத வரவங்கள ரொம்ப அன்போடு அள்ளி அணைச்சி அவங்களுக்கு புதுசை சொல்லிக் கொடுக்கறது, வாசிக்க ஏற்படுத்துறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப கவிதை சூழலில் அபூர்வமாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ ரொம்ப நட்பு பூர்வமாக அது நடந்துகிட்ருக்கு, அது எக்காலத்திலும் தொடரணும். நாங்களும் அடுத்து வர பசங்களுக்கு நல்ல புத்தகங்களை, இவங்களோட புத்தகங்களை நாங்கள் வாங்கி கொடுத்து படிங்க, நல்லா எழுதுங்கன்னு சொல்கிறேன், ஒரு நல்ல பாங்கு ஏற்படும் நினைக்கிறேன். மீட்பல் கவிதை தொகுப்பு, அதிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய கவிதையை வந்து, சிறிய கவிதை தான், ரொம்ப பெரிய கவிதையாக இல்லாமல் ஒரு சின்ன சிறிய கவிதையை வந்து நீங்கள் வந்து வாசித்து காட்டுங்களேன். பெரும் வலசைக்கு பின்னான தற்காலிக ஓய்வின் முடிவில் உந்தி பறந்த சிறு அசைவில் இன்னொரு பறவையை அழைக்கிறது கிளை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். மிக்க நன்றி. நன்றி குறிஞ்சி பிரபா. நன்றி.